அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. தெளிவான அறிவு பெற, மன தெளிவு பெற, இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த தெளிவு அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையவே நகர்த்தி செல்லக்கூடிய வழியாக இருக்கும். ஏன்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செஞ்சிருவோம். ஸோ என்ன செய்யணுன்றத ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் வந்து மனத்தெளிவு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனத்தெளிவு வேணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் 63வது பாடலான இந்த பாடலை மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மனத்தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. யாருக்கு மனக்குழப்பம் வரும் அப்படின்னா சூரியனை வணங்கும் சௌரம், கணபதியை வணங்கும் காணபத்தியம், குமரனை வணங்கும் கௌமாரம், சிவனை வணங்கும் சைவம், விஷ்ணுவை வணங்கும் வைஷ்ணவம், சக்தியை வணங்கும் சாக்தம். இந்த ஆறு சமயங்களுக்கு தலைவியான இவளை விட்டுட்டு வேற சமயம் இருக்குன்னு தேடி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் மனக்குழப்பம் வரும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அபிராமி பட்டர்.